ஆயுஷ்மான் பாரத் சுகாதார மையங்களின் பெயரை ஒன்றிய அரசு மாற்றியதற்கு மருத்துவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். ஆயுஷ்மான் பாரத் உடல்நலம் மற்றும் சுகாதார மையங்களின் பெயரை ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்தர் என்று பெயர் மாற்றம் செய்து ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இந்த பெயரை அமல்படுத்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த பெயரோடு ஆரோக்கியம் பரமம் தனம் என்ற வாக்கியத்தையும் இணைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய பெயர் பலகையை வைப்பதற்காக ஒவ்வொரு மையத்துக்கும் தலா 3000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெவ்வேறு மொழிகளை பேசும் மக்கள் வாழும் மாநிலங்களில் ஹிந்தியை திணிக்கும் வகையில் ஒன்றிய அரசு இதுபோன்ற பெயர்களை வைப்பதாக பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தேசிய அளவிலான பல்வேறு மருத்துவ திட்டங்களுக்கு சமஸ்கிருதத்திலும் இந்தியிலும் தன்னுடைய பெயரை திணித்து வருகிறது. கட்டாயமாக மாநில அரசுகளும் அந்த பெயரையே பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது, கட்டாயப்படுத்துகிறது. சுகாதாரம் என்பது மாநில அரசுகளுடைய பட்டியலில் இருக்கிறது. எனவே மாநில அரசு அதிகார இந்த சுகாதார மையங்கள் ஒன்றிய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. ஆயுஷ்மான் பாரத் என்பதே ஹிந்தி திணிப்புதான் என்றபோது அதன் கீழ் செயல்பட்டு வரும் பிற திட்டங்களின் பெயர்களையும் மாற்றுவது கண்டிக்கத்தக்கது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.